தமிழுக்கு மின்னாளுமை முகமையால் 12 இலக்க மக்கள் ஐடி எண் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதை தனிநபர் மொபைல் போன் எண்ணை யூசர் ஐடியாகவும் பாஸ்வேர்ட் பயன்படுத்தியும் பெற்றுக் கொள்ளலாம். மக்களை தேடி அரசு என்ற இந்த திட்டம் 90 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த உள்ளதாக 2019 ஜூலை 12 அப்போதைய முதல்வர் பழனிசாமி சட்டசபையில் அறிவித்தார். இப்பணிக்காக டெண்டர் விடப்பட்டு பல்வேறு காரணங்களால் ரத்தானது. இப்போது திமுக ஆட்சியில் மீண்டும் டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஜனவரி 9 விண்ணப்பிக்க கடைசி நாள் என அறிவித்துள்ளது. மக்கள் எண் ஒவ்வொரு அரசு துறையுடன் தொடர்பில் இருக்கும். இதன் மூலம் அரசு சேவைகளை ஒவ்வொருவரும் எளிதாக பெற முடியும் என தமிழக அரசு சொல்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 95% மேற்பட்டோருக்கு ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளன. கேஸ் இணைப்பு பெற, வங்கி கணக்கு துவங்க என அனைத்துக்கும் ஆதார் எண் அவசியமாகியுள்ளது. அரசு துறைகளும் நலத்திட்டங்கள், மானியங்கள் பெற ஆதார் எண் அவசியம் என வலியுறுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் மக்கள் எண் என்ற புதிய ஐடி கார்டு வழங்குவது வேண்டாத வேலை, அனாவசிய செலவு என ஆர்வலர்கள் கூறுகின்றனா்.